நம்மகிட்ட சில மாணவர்கள் கிட்ட அதுதான் இல்லாம கஷ்டமா இருக்கு. ஒரு ஆசிரியர் வராங்கன்னா ஒதுக்கி நிற்போம் இல்ல நடந்து நிற்போம் அப்படி கிடையாது. இப்பெல்லாம் அடையிறாங்க அவங்கள அடைய போக மாட்டாங்க. நேரம் தான் நம்ம கிட்ட நிலைமைக்கு
சரி போனா போதியா? ஆறு மணிக்கு வச்சா மனுஷன் சொல்லுவாங்க. ஆறு மணிக்கு வச்சா மனுஷன், ஏழு மணிக்கு வச்சா எருமை, ஏழு மணிக்கு வச்சா எட்டு மணிக்கு வச்சா பண்ணி, அப்புறம் என்ன நீ போட்டு எந்தெந்த கேடு கட்ட வேலை பண்ணுவோம் அதை போட்டு. சோ அப்ப நம்ம எப்ப எழுந்திருக்கணும் இதுல? நம்ம ஞானியா இருக்க வேண்டாம், நம்ம முனிவராக கூட இருக்க வேண்டாம், தூங்குறது. இப்போ உங்களுக்கு வந்து அந்த காலத்துல நாங்க ஸ்கூல் படிக்கும் போதுலாம் எங்களுக்கு ஒரே ஒரு டிவி, அது பிளாக் அண்ட் ஒயிட் டிவியா இருக்கும், இல்ல தூர்தர்ஷன் ஒரே ஒரு சேனல். என்ன சேனல்? தூர்தர்ஷன் ஒரே ஒரு, சென்னையில இருந்து ஒரே ஒரு சேனல் வரும். வெள்ளிக்கிழமை ஆனாதான் ஒளி மொழி போடுவாங்க, பத்து நாள் சண்டேனா சாயங்காலம் ஒரே ஒரு படம் போடுவாங்க, அதுவும் பழைய படம் போடுவாங்க. ஆனா இன்னைக்கு உங்களோட நிலைமை எப்படி இருக்கு? சினிமாக்குன்னு ஒரு எட்டு சேனல் இருக்கு, பாட்டுக்குன்னு ஒரு பதினஞ்சு சேனல் இருக்கு, கார்ட்டூனுக்கு ஒரு இருபது சேனல் இருக்கு, நியூஸுக்குன்னு ஒரு பதினஞ்சு சேனல் இருக்கு, ஸ்போர்ட்ஸுக்குன்னு ஒரு இருபது சேனல் இருக்கு. ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு சேனலே வந்துச்சு உங்களுக்கு. அப்போ நீங்க எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு பாவம், நீங்க கஷ்டப்பட்டு மொபைல் போன், அதை நம்ம தேவையில்லாத முறையில் அதை வாங்கி சிரமப்பட்டு அதையும் ஏமாத்தி கீமாத்தி அதுல நம்மளுடைய மனசை கட்டுக்கிட்டு வாட்ஸ்அப் அது இதுன்னு உங்களுக்கு பாவம், நீங்க அவ்வளவு ப்ரெஷர்ல இருக்கீங்க. அப்படிதான் அந்த ப்ரெஷர் விட்டு நீங்க வெளியே வந்து படிச்சு பாஸ் ஆகுதுன்னா எல்லாருக்குமே நானே கை பண்ணுவேன். எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? எங்களுக்கு இவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் கிடையாது அப்பலாம், அப்படிதானே? உங்களுக்கு மட்டும் என்ன இருக்கு? நிறைய டிஸ்டர்பன்ஸ். அப்ப இந்த டிஸ்டர்பன்ஸ்ல நீங்க என்ன பண்ணணும்? ஒழிக்க தேவை, ஓரம் கட்டு. ஒழிக்க தேவை, ஓரம் கட்டு. அது இப்ப வேணாம், அதுக்குன்னு ஒரு சாதகம் இருக்கு, அதுக்குன்னு ஒரு சாதகம் இருக்கு. இப்ப படிக்கட்டுல ஏறோம், ஃபர்ஸ்ட் படி கால் என்ன வைப்போம்? முதல் படிக்கட்டுல வைப்போம், மூணாவது படிக்கட்டு வைப்போம். இப்ப நான் அது வந்து ஒரு சின்ன படிக்கட்டு உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த முதல் படிக்கட்டுன்றது வந்து உங்களுடைய கல்வி படிப்பு, முதல் படிக்கட்டு கல்வி. இரண்டாவது படிக்கட்டு உன்னுடைய வேலை, ஜாப், ஏதாவது வேலை செய்யறோம் இல்ல தொழில் செய்யறோம் ஏதாவது ஒண்ணு, அது எந்த இடத்துல படி? ரெண்டாவது படி. மூன்றாவது படி திருமணம், அது நிச்சயிக்கப்பட்ட திருமணமா இருந்தாலும் இருக்கலாம், காதல் திருமணமா இருந்தாலும் இருக்கலாம், அது எங்க வருது? மூன்றாவது படிக்கட்டு. நான்காவது படிக்கட்டு உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய இறுதிக்கட்ட வாழ்க்கை. அதை நீ யார் கூட வாழப்போற, பெற்றோர்களை கூட வச்சிருக்கியா இல்லையா, அவ்வளோ விஷயங்கள் அந்த நான்காவது படிக்கட்டு தான். நீ எப்படி நடந்துக்க போறன்ற விஷயத்துல இருக்கு. இப்ப நம்ம எப்படி ஏறணும்? ஒரு படியா. ஆனா இங்க இப்ப இருக்கிற காலகட்டத்துல இப்ப இருக்கிற திரைப்படங்களையும் மற்ற விஷயங்களையும் பார்த்துட்டு இப்பவே நம்ம வந்து என்ன பண்றோம்? மூணாவது படிக்கிற காலம் வைக்கணும். மூணாவது படிக்கிற காலம் வச்சு லவ், அப்புறம் நம்ம மனசு கெடுத்துக்கிறது, அந்த பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணுறது, இல்ல நம்ம டிஸ்டர்ப் ஆகிறது, நம்ம மனசை வீணடிச்சுக்கிறது, ஏதாவது நிறை வேணுமா? நல்லா சொல்லுங்க. ஒரு நார்மலா நம்ம ஒரு படிக்கட்டு நினைச்சா நமக்கு விபத்து ஏற்படுமா, இல்ல அதை தாண்டி தாண்டி போறதா விபத்து வருமா? விபத்து வராம இருக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? முதல் படியில பாதுகாப்பாக இருக்கணும். முதல் படி உன்னுடைய சுய வேலை வாய்ப்புக்கும் அனைத்துக்கும் உனக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு, மிகப்பெரிய பாதுகாப்பு. இரண்டாவது படி நீ வேலை, உன் சம்பளம், உன்னுடைய உழைப்புல உள்ள சம்பளம், அதுல ஒரு மொபைல் போன் வாங்கி நீ யூஸ் பண்ணி பாரு, அதுல இருக்கிற சுகமே தனி இல்லையா? இன்னைக்கு பெற்றோர்கள் கிட்ட இருந்து வாங்கலாம், ஒரு சில பெற்றோர்கள் இன்னைக்கும் நாடு இருக்கிற நிலைமையில ஒரு சில பெற்றோர்கள் குடிக்கிறாங்க, திரும்ப உங்களை அடிக்கிறாங்க, இல்ல உங்க பெற்றோர்கள் உங்க அம்மாவை அடிக்கிறாங்க, அவ்வளவு பிரச்சனைகளை மீறி நீங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்து படிக்கிறீங்க. ஏன் படிக்கிறீங்க? ஏன் உங்க அம்மா அவ்வளவு கஷ்டப்பட்டு அடி போத வாங்கினாலும் உங்களை அனுப்புறாங்க? நீயாவது நல்லா இருக்கணும், உன் லைஃப் நல்லா இருக்கணும்னு அனுப்புறாங்க. அந்த உணர்ச்சி எங்க இருந்து வரணும்? உனக்குள்ள இருந்து வரணும், உனக்குள்ள இருந்து வரணும். அந்த வார்த்தையை நீ எப்பயுமே மறக்க, என்னால் முடியும் சொல்லுங்க. சத்தமா நீங்க மறக்கவே கூடாது, மறக்கவே கூடாது. உங்களுக்கு நான் இன்னொரு மந்திரமும் சொல்லி தரணும்னு ஆசைப்படுறேன். சொல்லும்போது சோ வாட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? யார் என்ன சொன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப நான் என்ன சொன்னா உங்களுக்கு
பண்றீங்களா? ஆசைப்படுறேன். பெண்கள் V.Puthur பத்தி பேசணும். உங்களுடைய கை தட்டுறதாவது யாருக்கு நன்மை தெரியுமா தெரியாத நன்மை என்ன நன்மை நம்ம கை தட்டுறதா உங்களுக்கு என்ன நன்மை தட்டு என்ன நன்மை நம்ம உடம்புல இருக்கிற அனைத்து உறுப்புகளோட முக்கிய நரம்புகள் எல்லாம் இந்த கையோட எண்ணில வந்து நின்றுட்டு அதே மாதிரி காலோடைய பாதத்தோட எண்ணில வந்து நின்றுட்டு அதனால சில பேர் அக்குப்ரெஷர் செப்பல் போட்டு நடப்பாங்க கிராமத்துல வெறுங்கால நடக்கிறாங்க அவங்களுக்குலாம் எங்கேயா வியாதியும் டாக்டர் கிட்ட போயிருக்காங்க அப்புறம் ஆனா இன்னைக்கு குழந்தைகள் இப்போ பிறக்கிற குழந்தைகள்லாம் சும்மா டாக்டர் கிட்ட போயிட்டே இருக்காங்க வயதானவர்கள் எங்க டாக்டர் கிட்ட ஆனாலும் நம்ம பார்த்துக்கோமா அழகா சொல்லுவாங்க சுக்குமலி ஆஸ்பத்திரி போட்டுக்கூட இல்லை இதை போட்டுக்கூட சுக்கு டாக்டர் ஒன்று குடிச்சா சரியா போடுவோம் அவங்க எல்லாத்துக்கும் தேகா மெடிசின் எல்லாத்துக்கும் ஒரு மருந்து அழகா வச்சிருக்காங்க ஸோ கை தட்டும் போதே இந்த நரம்புகள் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும் நல்லா அதனுடைய உணர்ச்சிகள் தூண்டப்பட்டு அனைத்து உடம்புல இருக்க அனைத்து உறுப்புகளும் என்ன ஆகுது நல்லா செயல்படும் அப்ப எப்படி கை தட்டணும் சொல்றவங்க சொல்லிட்டே தான் இருப்பாங்க அப்ப நம்ம
வந்து படின்னு சொன்னா அவங்க சொல்ற சொல்லிட்டே தான் இருப்பாங்க. நம்ம பார்ப்போம்னு பார்க்க நல்லா புரிஞ்சுக்கணும். எது யாருக்கு எப்படி நல்லது, எது உங்களுக்கு எதெல்லாம் நல்லது, இந்த வயசுக்கு படிப்பு மட்டும்தான் நல்லது, ஒழுக்கம் அழகு. நல்லா புரிஞ்சுக்கணும், பெண்களுக்கு ஒழுக்கம் அழகு, அதை நீங்க மறக்க கூடாது. அந்த அழகை விடக்கூடாது, ஒழுக்கம்ன்றதுதான் அழகு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம இப்ப இருக்கிற சமுதாய நிலைமையில நம்ம பார்க்கணும், பெண்களுக்கு மேல ஒரு கெட்ட பேர் வந்துட்டா என்ன ஆகும், அது தொடைக்க முடியாது. அவ்வளவு சீக்கிரத்துல அந்த பேரை தொடைக்க முடியாது. ஆண்களுக்கு அப்படி இல்லை, தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த காலத்துல இருந்து இந்த சமுதாயம் அந்த மாதிரி ஆயிப்போச்சு. எத்தனை கல்யாணம் எல்லாம் பண்ணலாம்ன்றதுனால எங்கெங்கயோ சில உலகத்துலாம் இருக்குது, சில ஊர்லயே இருக்குது. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நம்ம கலாச்சாரமும் கிடையாது. ஆனா பெண்களுக்கு அழகேது ஒழுக்கம், அதை விட்டு வரவே கூடாது. நெருக்கு மாதிரி இருக்கணும், நமக்கு சுத்தி ஒரு வட்டம் என்னைக்குமே இருக்கணும். நம்ம கிட்ட யாரையும் நெருங்க விடக்கூடாது அனாவசியமா. நம்முடைய பெற்றோர்களை தவிர, நம்முடைய உடன் பிறந்தவர்களை தவிர வேறு எவரும் நம்மிடத்தில் இருந்து நெருங்கக்கூடாது. நம்மளா அனுமதிக்கிற வைக்கிறேன், நம்மளா நீயா அனுமதிக்கிற வரைக்கும் உன்னிடத்தில் யாரும் வரக்கூடாது. அந்த அளவுக்கு நெருப்பா நீ உன்னுடைய ஒழுக்கத்துல அழகா இருக்கும். அதுதான் பெண்கள் இருப்பீங்களா. அடுத்தது படிப்பு. படிப்பு விஷயத்துல அதே மாதிரிதான், நீங்க எல்லாம் கரெக்டா இருக்கும். இப்ப இந்த காலையில எழுந்திருக்கிறதுல எப்படி எழுந்திருக்கீங்க? நீங்க காலையில சீக்கிரம் இப்ப 5 மணிக்கெல்லாம் ஏழுச்சிருவோம் அப்படின்னு சிலர் எல்லாம் சொன்னீங்க, எப்படி எழுந்திருக்கீங்க? முடியாத
தன்னம்பிக்கை எதுக்கு சொல்றாங்க? தன்னம்பிக்கை இங்கிலீஷ்ல சொல்லும்போது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் சொல்லுவாங்க. என்னது? செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். தன்னம்பிக்கை உங்களுக்கு உண்மையில நம்பிக்கை இல்லடா. என்னதான் ஒரு டீச்சர் வந்து உன்னை புஷ் பண்ணா படுறா படுறா சொன்னாலும் உங்க பேரண்ட்ஸ் வந்து உன்னை படி படி கேட்டு விட்டாலும் படிக்க முடியாது. யார் மனசுல தோணும் அது? நீ அனுமதிக்காம உன் உடம்புக்கு எதுவுமே வராது. ஜுரமா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி உன் அனுமதி இல்லாம உன் உடம்புக்குள்ள வரவே முடியாது. படிப்போம் அப்படிதான். உன் அனுமதி இல்லாம உன் உடம்புக்குள்ள வர முடியாது. நீ அந்த அனுமதி கொடுத்தாதான் உள்ள வரும். அது கேட்கும், தம்பி நான் வரட்டுமான்னு கேட்கும். என்ன சொல்லணும்? ஒன்னும் அவசர இல்லவா, வைக்கிறேன் அப்புறம் பாஸ் வைக்கணும் சொல்லுவ. கதவு திறந்து வைக்கணும், பெருசா திறந்து வைக்கணும். கதவு வந்துரு பா, தயவு செய்து வந்து படிப்பே வந்து உள்ள வந்து 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 என்ன ஏதாவது காப்பாத்துன்னு நம்ம கெஞ்சி கூப்பிடுக்கணும். உள்ள அதை கூப்பிட்டு அதுக்கு உண்டான இதை நம்ம தான் கொடுக்கணும். கொடுப்போமா கொடுக்க மாட்டோமா? நிறைய பேர் இருக்கா. சரி, ரோல் மாடல் அப்படின்னு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு. ரோல் மாடல்லாம் என்ன சொல்லுங்க? ரோல் மாடல் புரியல. கடைசி அரசியல் பெரிய பெரிய கவர்மெண்ட் சொல்லுங்க, உங்களுடைய முன்மாதிரி யாரு? யார நீங்க வந்து லைஃப்ல முன்மாதிரியா பாக்குறீங்க? முன்மாதிரி அர்த்தம் புரியலையா? அந்த அக்கா சொன்னாங்க அப்துல் கலாம் மாதிரி அப்படிதான் சொல்றாங்க. அந்த மாதிரி அம்பேத்கர் முன்மாதிரியா? இப்ப நீ அம்பேத்கர் சொல்லியிருக்க சில கேள்விகள் வெளியா இருக்கும். ஆசிரியர் எந்த ஆசிரியர் நீ குறிப்பிட்ட ஒரு ஆசிரியரை முன்மாதிரி எடுத்துக்கிற? எல்லா ஆசிரியர்களும் மொத்தத்துக்கு முன்மாதிரின்னு சொல்ல முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, முன்மாதிரின்றது ஒருவர் இல்ல இருவர் அது மாதிரி இருக்கிறது வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்க தான் எனக்கு தெரியும். இன்னும் யாரும் உங்களுக்கு ஒரு முன்மாதிரி நீங்க வச்சுக்கலாம். நீங்க எங்க யாராவது முன்மாதிரி? உங்களுடைய முன்மாதிரி யாரு? உங்களுடைய அப்பா அம்மா? அப்ப நீங்க எழுதி உங்ககிட்ட நிறைய கேட்கும். உங்களுக்கு ஆசிரியர் சொல்லிருக்கீங்க, உங்க அப்பா அம்மா வந்து நீங்க முன்மாதிரின்னு சொல்லிருக்கீங்க. எப்படி அவங்க முன்மாதிரி? என்னென்ன ஒரு விஷயங்கள் உங்க அப்பா அம்மா கிட்ட நீ பார்த்து நம்ம இந்த மாதிரி நடந்துக்கணும்? ஏன்னா ஒருத்தர் முன்மாதிரின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்கள மாதிரி நம்ம மாறணும், அவங்கள மாதிரி நடந்துக்கணும்னு நினைக்கிறவங்க தான் நம்ம முன்மாதிரின்னு சொல்லணும். சரியா? இப்போ என்ன யாரே செட்டியா அப்படின்னு கேட்டா அவர் நம்ம வந்து ரஜினிய வந்து நம்ம முன்மாதிரி உங்களுடைய பெற்றோர்கள் என்ன குவாலிட்டிஸ் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து என்ன ஒரு நல்ல நற்பண்புகள் உங்களை வந்து அவங்க முன்மாதிரியா வச்சு சொல்லுங்க. சரி, படிங்க படிங்க எல்லா பெற்றோர்கள் தான் சொல்லுவாங்க. நாங்களும் சொல்லியாது அவங்க என்ன வந்து மாட்டிட்டு படி படி நாங்க சொல்லுவாங்க. என்ன பெஸ்ட் குவாலிட்டிஸ் நீங்க பாத்தீங்க அதை வச்சு நீங்க இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. வெரி குட், கிளாப் பண்ணுங்க. வேற என்ன பண்றீங்க?